நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், பெரும்பான்மையான மக்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்கு இளமையை தந்தது யார், உங்களுக்கு இந்த ஆற்றலை தந்தது யார், அந்த ஆற்றலை தந்த இறைவனுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு சமூகத்துல இளைஞர்கள் மாறிவிட்டார்கள் என்றார், இளைஞர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள் என்றார், இளைஞர்கள் பக்குவப்பட்டு விட்டார்கள் என்றால், இளைஞர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால், ஒரு சமூகமே சீராகி போய்விடும், தெளிவான சமூகமாக மாறும். அந்த சமூகம் எந்த ஒரு கவலையும் இல்லாத சமூகமாக மாறும். ஏன்னா இளைஞர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சமூகம் நாசமாக வேண்டும் என்றால், ஒரு சமூகத்தில் அச்சநிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமூக சீரழிந்து போக வேண்டும் என்றால், இளைஞர்கள் சீரழியப்பட வேண்டும். இளைஞர்கள் குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இளைஞர்கள் இறைவனுக்கு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அந்த சமூகமே சீரழிந்து போய்விடும். அன்பானவர்களே, இதுதான் யதார்த்தமான உண்மை. இஸ்லாம் உருவாக்கிய இளைஞர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய இளைஞர்கள் நாம் அப்படி இருக்கிறோமா அப்படிங்கறத சிந்திச்சு பாரு. ஏன் நாம் படைக்கப்பட்டோம், யார் அல்லாஹ் படைத்த ரஹ்மான் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றான், ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லிம் என்னென்ன நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமை பார்க்கும் பொழுது அந்த சமூகம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் புரிந்தவர்களாக இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்களா? இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்த ரஹ்மத் செய்த சில இளைஞர்களை தவிர, அன்பானவர்களே, இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன? தவறான காட்சிகளை பார்க்கக்கூடிய கண்களாக இளைஞர்களுடைய கண்கள் மாறிவிட்டது. தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளாக இளைஞர்களுடைய நாவுகள் இருக்கின்றது. தவறானவற்றை தொடக்கூடியதாக இளைஞர்களுடைய கைகள் இருக்கின்றது. அன்பானவர்களே, ரோடுகளில் நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை பார்த்து சொன்னார்கள், இளைஞர்களே, நீங்க ரோட்ல இருக்கும் பொழுது ரோடுக்கென்று சில உரிமைகள் இருக்குது, ரோட்டுக்கென்று சில உரிமைகள் இருக்குது. அதுல பிரதானமான ஒரு உரிமை என்ன தெரியுமா? ரப்புல் பசர், பார்வையை தாழ்த்துவது. அந்நிய பெண்கள் நடந்து சென்றால் அந்த பெண்களை சதைத்துண்டாக பார்க்காதீர்கள். அந்த பெண்கள் உங்களுடைய சகோதரிகள். உன்னுடைய தாய் இப்படி சென்றால் நீ பார்ப்பியா? உன்னுடைய தங்கை இப்படி சென்றால் நீ பார்ப்பியா? அந்த தாய் போலவும் அந்த தங்கை போலவும் உள்ளவர்கள் தான் அந்த பெண்கள். அவர்களை உன்னுடைய கண்களால் காம இச்சையோடு பார்க்காதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது ரோட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உரிமை. இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் அப்படிதான் அந்த உரிமையை கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? மொபைல் போன்ல மோசமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் எந்த திரையும் கிடையாது என்பதை ஈமான் கொண்டவர்கள் நாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவனே சாட்சியாளனாக இருக்கின்றான். நாளை மறுமை நாளில் இதை சொல்லி காட்டுவான். நமக்கு மறதி என்ற ஒரு பண்பு இருக்கின்றது. மனிதர்களுக்கு மறதி என்ற பண்பு இருக்கின்றது. படைத்த அல்லாஹ்வுக்கு மறதி என்ற பண்பே கிடையாது. நாளை மறுமை நாளில் நாம் மறந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு படம் போட்டு காட்டுவான். என்னுடைய அடிமையே, ஏன் இந்த பாவத்தை செய்தாய்? ஏன் இப்படி தெருக்கள் உட்கார்ந்து நான் தடுத்த விஷயங்களை பார்த்துக் கொண்டிருந்தாய், பேசிக் கொண்டிருந்தாய் என்றால் இளைஞர்களுடைய பதில் என்ன? அன்பானவர்களே, ஒரு மித், ஒரு பொய் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது என்ன பொய் தெரியுமா? இளமை காலம் என்பது என்ஜாய் பண்ணக்கூடிய காலம். இளமை காலம் என்பது முடிந்த அளவுக்கு நம்மால் எதையெல்லாம் பாவங்கள் இருக்கிறோம் அதையெல்லாம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு காலம். புகை பிடிக்கக்கூடிய காலம், மது குடிக்கக்கூடிய காலம், மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடிய காலம், அந்நிய பெண்களோடு பேசக்கூடிய காலம், அந்நிய ஆண்களோடு பேசக்கூடிய காலம், சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி அநியாயங்களை பரப்பக்கூடிய, அக்கிரமங்களை பரப்பக்கூடிய, மோசமான விஷயங்களை பரப்பக்கூடிய ஒரு காலம். இதை நாம் சாதாரணமாக செய்து விடுவோம். ஏன்? இளமை காலம் என்பது குறியது, அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீ எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்களுடைய மூல கருத்து என்ன?
இதென்ன முஸ்லிம்களை மட்டும் பாதிக்குதா? இல்ல, எல்லாரையும், ஹியூமானிட்டி, எல்லா மனித சமூகத்தின் பாதிக்கக்கூடிய செயல்களை இன்னைக்கு திரைப்படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. சினிமா பாடல்கள், இன்னைக்கு பேருந்து நேற்று வந்துட்டு இருந்தேன், ஒரு பாட்டு ஓடிட்டு, அசிங்கத்திலையும் அசிங்கம், காதினால் கேட்கவே முடியாது அப்படியான கேவலமான ஒரு பாடல், கேவலமான ஒரு பாடல். அதாவது அந்த பாடலை என்னால் முழுமுணுக்க முடியாது. அப்படியான ஒரு கேவலமான பாட்டை பொதுமக்கள் செல்லக்கூடிய பேருந்தில் கேவலமாக ஒளிபரப்புகிறார். யாருமே அதை கேட்கல. ஏன்? அசிங்கங்களோடையே பழகிவிட்டோம் நாங்கள். அன்பானவர்களே, இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் சுத்தி இருக்கின்றது. எங்கு சென்றாலும் இளைஞர்கள் இப்படியாக வழிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம இளைஞர்களை மட்டும் குற்றம் சொல்லி இங்க ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகின்றார். ஒரு தீமையை தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நன்மையை ஏவ வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர்களால் தான் தீமையை தடுக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இளைஞர்கள் எல்லாரும் மிக மோசமானவர்கள் என்று நம்ம லேபிள் பண்ணா நம்மளை விட முட்டாள் யாரும் இல்லை. இளைஞர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள், சிறந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், வாழ்க்கையுடைய நோக்கத்தை புரிந்தவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை கொண்டு மற்ற இளைஞர்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை நாம் தர வேண்டும். இளைஞர்கள் இன்னைக்கு போதை பொருள் சிக்கி இருக்கிறார்கள். இதுல இருந்து எப்படி வெளியில கொண்டு வரது? போதை பொருள் உட்கொள்ளக்கூடிய இளைஞர்களை வெளியில கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாரோடது? வெறுமன அரசாங்கத்தோடது என்று சொல்லிவிட்டு நாம போனோம் என்றால் அதுல உண்மையில எந்த ஒரு நலவும் கிடையாது. யாருடைய பொறுப்பு முதல்லன்னா நல்ல இளைஞர்களுடைய பொறுப்பு. நல்ல இளைஞர்கள் தான் தீய இளைஞர்களை திருத்த முடியும். இன்னல் ஹசனாத் யுஸ்ஹிபுன் சய்யிஆத், நிச்சயமாக நன்மையான காரியங்கள் தீமையை அழித்து விடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நன்மையை செய்யக்கூடிய நல்லவர்களாக இருக்கக்கூடிய, நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இளைஞர்களுக்கு சமூகத்தில் பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஜமாத்துகளில் பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். சமூக உணர்வோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டும். தீமையான காரியங்கள் செய்ய பயப்படக்கூடிய இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். கெட்ட இளைஞர்களை, இதுபோல் போதைப் பொருள்களுக்கும் சினிமாவுக்கும் உழைக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த இளைஞர்கள் திருத்தி எடுக்க வேண்டும். இந்த சமூகம் இப்படியான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடியும்.